Hello friends, welcome back to Yummy Anna's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டிய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கட்டாயம் வீக்லி ட்வைஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரெட் அவல் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பு அவல் வச்சு தான் இன்றைக்கி கஞ்சி பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு கஞ்சி தான். பெரியவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் குழந்தைங்க கம்பல்சரி இதை எடுத்துக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரெட் அவல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதாமும், இது ட்ரை டேட்ஸ், இது ட்ரையாக இருக்கிற டேட்ஸு, இது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதை கட் பண்ணிவிட்டு இது உள்ள ஒரு சீடு இருக்கும், அதை எடுத்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நடுச்சக்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலாச்சி பவுடரு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு பசும் பால் எடுத்திருக்கேன். கவு மில்க் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற சீடு எடுத்துட்டு நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா அவல் எடுத்திருக்கோம்ல, அதை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அவல் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது வேகட்டும். அது கூடவே நம்ம பாதாமும் ட்ரை டேட்ஸும் அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா வேகட்டும். இது கூட நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 1 கப்பு கவு மில்க்கு, அதை ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு கஞ்சி தான். ஈவினிங் டைம்லேயோ இல்லை நீங்கள் மார்னிங்லேயோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இலாச்சி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முழுசாக இருக்க ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பால் மட்டும் ஒரே ஒரு கொதி கொதிக்கட்டும், நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடும். நான் பிளாக் ரைசின்ஸ் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும். அவ்வளோதான், நம்மளுடைய சிகப்பு அவல் கஞ்சி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட ட்ரெடிஷ்னல் சிகப்பு அவல் கஞ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.